இந்தியாவிலேயே சுகாதாரத்துறையில் முதல் மாநிலமாக மத்திய அரசாங்கத்தால் விருது வழங்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு என சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி பெருமிதம் கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த சோமாசிவாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் ஸ்கேன் மையம் திறப்பு விழா வட்டார மருத்துவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சுகாதாரத்துறையில் அதிகமாக மக்கள் உடல் பாதிக்கப்பட்டால் உடனடியாக வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் முதலமைச்சர் இந்த திட்டங்கள் எல்லாம் வழங்கிக் கொண்டு வருவதாகவும், இந்தியாவிலேயே சுகாதாரத்துறையில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாகவும் தெரிவித்தார். வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை திமுக அரசு காக்க தவறியதாக பழனியில் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உயர்நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் பழனி அடிவாரம் பகுதி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை திமுக அரசு காக்க தவறிவிட்டதாகவும், இந்து இயக்க பொறுப்பாளர்கள் மீது பொய் வழக்கு போடப்படுவதாகவும் தெரிவித்து நேற்று பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பழனி அடிவாரத்தில் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் 2000 மேற்பட்ட சிறு குறு வர்த்தகர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாகவும், திருக்கோயில் தவறுகளை கண்டித்து கேட்ட இந்து இயக்க பொறுப்பாளர்கள் மீது பொய் வழக்கு போடப்படுவதாகவும் தெரிவித்த மாவட்ட தலைவர் கனகராஜ், திருக்கோயில் செயல்பாடுகள் குறித்து விரைவில் மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகைக்காக தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்த வட்டாட்சியரிடம் சரமாரியாக கேள்வி கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்திக்காடு கிராமத்தில் 100 மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இங்கு தமிழக அரசு சார்பாக குடும்ப பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் 1000 ரூபாய் 55 நபருக்கு வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக அப்பகுதி பெண்கள் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கிராமத்தில் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து அங்கு சென்ற சாத்தாங்குளம் வட்டாட்சியர் இசக்கி முருகேஸ்வரி அப்பகுதி பெண்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது அன்றாட கூலி வேலைக்கு செல்லும் எங்களது முதலாளியின் மனைவிக்கு மகளிர் உரிமை தொகை வருகிறது, எங்களுக்கு வரவில்லை என்று கேள்வி எழுப்பி ஆத்திரமடைந்தனர். பின்னர் வட்டாட்சியர் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததின் பேரில் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையின் 2 இடங்களில் 300 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீயினால் அரிய வகை மரங்கள் மற்றும் மூலிகை செடிகள் தீயில் எரிந்து சேதமாகி வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் சின்னூர் பெரியூர் மலை கிராமத்திற்கு மேல் தேவதானப்பட்டி வனச்சரக எல்லைக்குட்பட்ட வனப்பகுதியில் நேற்று மாலை முதல் காட்டுத்தீ எரிய துவங்கிய நிலையில் 200 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் தீ பரவியது. இதேபோன்று தேனி வனச்சரக எல்லைக்குட்பட்ட சோத்துப்பாறை அணைக்கு மேல் அகமலை வனப்பகுதியில் ஊரடி ஊத்துக்காடு கிராமத்தின் அருகே 100 மேற்பட்ட ஏக்கர் காட்டுத்தீ பற்றி எரித்து வருகிறது. நாள்தோறும் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீயால் அரிய வகை மரங்கள் மூலிகை தாவரங்கள் தீயில் பரவி எரிந்து வருவதோடு மட்டுமல்லாமல் காட்டுமாடு மான் மற்றும் சிறிய வகை வன உயிரினங்கள் இடம்பெயர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள விளைநிலங்களில் புகுந்து விவசாய விளைபொருட்கள் சேதப்படுத்தும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 10 லட்சம் மதிப்பிலான குட்கா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டை பகுதிகளில் ஐயம்பேட்டை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தஞ்சாவூர் டவுன் கரம்பை வடக்கு தெருவை சேர்ந்த செல்வகுமார் தனது இருசக்கர வாகனத்தில் வந்தபோது சந்தேகத்தின் பேரில் அவரை மறித்து சோதனை செய்ததில் அவரது இருசக்கர வாகனத்தில் சுமார் 12 கிலோ மதிப்புள்ள புகையிலை உள்ளிட்ட குட்காவை அப்பகுதிகளில் கடைகளுக்கு விற்பனைக்காக எடுத்து வந்தது தெரியவந்தது. அவரை கைது செய்து காவல் நிலையத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அவரது வீட்டிலிருந்து 10 லட்சம் மதிப்புள்ள 480 கிலோ குட்காவை பறிமுதல் செய்த ஐயம்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து செல்வகுமாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.